ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லைஃப் ஜானு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் சேலஞ்ச், அதாவது ஹேர் க்ரோத்தோட 30 டேஸ் சேலஞ்சோட 5th day. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் தான், நம்ம ஹேர் மசாஜ் தான் கொடுக்க போகிறோம். ஆயில் மசாஜ் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட், ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெட் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ப்ளஸ் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நான் அதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கேல்பில் வந்து நான் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் ப்ளஸ் வந்துட்டு சீப்பு அப்புறம் மசாஜ் ஸ்டிக் எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இது கண்டிப்பாக இருக்குன்னா நம்ம மசாஜ் பண்ணும் போது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கையில் ஏதாவது ரிங் போட்டிருந்தோன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த ஹேர் பேக்குக்காக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயில் மசாஜாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹேரை வந்து பிரித்து விட்டுட்டு லைட்டாக செக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீப் எடுத்துட்டு நம்ம அழகாக வந்து செக் எடுத்துக்கலாம். ஸோ செக் எடுத்துட்டு ஹேர் ஆயில் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சேலஞ்செல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம வந்து எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற அதே மாதிரி தான் வந்து நம்ம தலைக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஃபுட்டை கொடுத்தா தான் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகும். இது வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹேர் ஆயிலை வந்து எடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா சென்டர் பாயிண்டில், அதாவது நம்ம தலை உச்சியில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சைட்ஸில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வந்து அந்த ஸ்கேல்பில் வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏதாவது டேண்ட்ரஃப்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக வந்து எதுவுமே பண்ணாதீங்க. டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வச்சு ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து ஜெல்லை எடுத்து பேக் மாதிரி ரெடி பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் இருக்கிற தலையாக இருந்ததுன்னா சொல்கிறேன். ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே வந்துட்டு அதை நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம வந்து தலையை வந்து இந்த மாதிரி நம்ம கவுத்துட்டு நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுத்தோன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்மளோட டோட்டல் தலைக்குமே வந்து அந்த பிளட்டு வந்து நல்லா அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து நல்லா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் நான் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து வீடியோவில் வந்து அவ்வளோ நேரம் எடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஏன் இவங்க இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்லிடுறேன். ஸோ அப்போ அடுத்ததாக வந்து மசாஜ் ஸ்டிக் வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு ஸ்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பார்லரில் போய் மசாஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேம் ஆஸ்டிஸ் அந்த ஃபீல் நம்மளுக்கு இது கொடுக்கும். ஸோ எல்லாம் வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொண்டை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு, நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிடுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பின்னி விட்டுக்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட ஹெட் மசாஜ் முடிஞ்சு போச்சு சிம்பிளாக. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஹேர் க்ரோத் நல்லா வரும். கண்டிப்பாக வந்து இந்த 30 டேஸ் முடியும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து முடி கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.